தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு பேருந்தில் ஏற அனுமதி மறுத்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களால் போராட்டம் அங்கு வெடித்திருக்கிறது. அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், அங்கு என்ன நடந்தது? அதாவது தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிராமப்புற பகுதியிலும் இருந்து தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தாங்கள் பணி செய்யும் இடத்திற்கு செல்ல தலையர் பேருந்து நிலையத்திலிருந்து மருத்துவக் கல்லூரி அரசு பேருந்து ஏறும் போது பேருந்தில் ஓட்டுநர் நடத்துனர்களும் தூய்மை பணியாளர்களை பேருந்தில் ஏற்ற மறுப்பதாகவும், தூய்மை பணியாளர்கள் என்பதால் சக பயணிகள் பேருந்தில் ஏற மறுப்பதாக தெரிவிப்பதாகவும் தெரிவித்து பழைய பேருந்து நிலையம் முன்பு ஓட்டுநர் நடத்துனர்கள் பஸ்ஸில் ஏற்ற மறுப்பதாக கூறி தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் பழைய பேருந்து நிலையத்தின் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பெண்களுக்கு கட்டணம் இல்லை, தங்களை பேருந்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஏராளமாக பேசுவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். தாமதமாக சென்றால் ஒரு நாள் கூலி சரிபோகிவிடும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அதிக பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். தொடர்ச்சியாக இதே போல பேருந்துகளில் ஏற்ற மறுக்கும் அந்நடத்துனர் ஓட்டுநர்கள் இதனால் வந்து நாங்கள் வேலைக்கு செல்வதற்கு காலதாமதம் ஆவதால் அங்கு ஒரு நாள் செய்யக்கூடிய வேலைக்கான கூலிகள் கிடைப்பதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ச்சியாக இதுபோல் பணியாளர்களை அவமதிப்பு செய்யாமல் தூய்மை பணியாளர்களை உடனடியாக பஸ்ஸில் ஏற்ற வேண்டும் என கோரிக்கையை வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.